CBSE என்பது Central Board of Secondary Education. இந்த கல்வி முறையில் தங்களது பிள்ளைகள் படிப்பதை பெருமையாக நினைக்கும் பெற்றோர்கள் இக்காலத்தில் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த CBSE கல்வி என்பது என்ன, தற்போது இந்த கல்வி எவ்வாறு நடைமுறையில் உள்ளது என்ற கேள்வி பல பேருக்கு புரியாத புதிராகவே உள்ளது. கடந்த 1921 ஆண்டு முதன்முதலாக உயர்நிலை பள்ளி மற்றும் இன்டர்மீடியட் கல்விக்கான யூபி வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இந்த CBSE. ராஜ்புதனா என்ற பெயரில் இயக்கப்பட்ட இந்த CBSE கல்வி அனைத்து பகுதிகளிலும் ஒரே கல்வியை பரிந்துரைக்க 1929 ஆண்டு அஜ்மீர், மார்வார், மத்திய இந்தியா மற்றும் குவாலியர் ஆகிய பகுதிகளில் இயங்கத் தொடங்கியது. பின்னர் இந்த கல்வியை உயர்நிலை கல்வியில் பரவலாக பயன்படுத்தியதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி செயல்பாட்டில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டது. இதனால் இந்திய நாட்டில் பல பகுதிகளில் பல பல்கலைக்கழகங்களும் பல பள்ளி கல்வி வாரியங்களும் தோன்ற ஆரம்பித்தன. இந்த வாரியத்தின் செயல்பாட்டால் அஜ்மீர், போபால் மற்றும் விந்தைய பகுதிகளில் மட்டுமே இருந்தது. இந்நிலையில் கடந்த 1952 ஆண்டில் இதன் செயல்பாடு சி மற்றும் டி பிரிவுகளில் விஸ்தரிக்கப்பட்டது. அதன் பின்னர்தான் இந்த வாரியத்திற்கு CBSE என்ற பெயரே வந்தது. 1962 ஆண்டு இந்த வாரியம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு கல்வி நிறுவனங்களுக்கு சிறந்த முறையில் உதவி செய்தல் மற்றும் பணி மாற்றல்களுக்கு உள்ளாகும் மத்திய அரசு ஊழியர்களின் குழந்தைகளுடைய கல்வி தேவைகளை ஈடு செய்தல் போன்றவற்றை நோக்கத்திற்காகவே இந்த CBSE கல்வி கொண்டுவரப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த 1962 ஆண்டு வெறும் 309 பள்ளிகளை கொண்டிருந்த இந்த CBSE கல்வி தற்போது 2022 காலகட்டத்தின்படி 27,172 பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த CBSE திட்டத்தின் பாடப்பிரிவுகள் விரிந்திருக்கும். மற்ற பிரிவுகளில் வரும் பாடங்கள் அனைத்திலும் இந்தியாவை சார்ந்த விஷயங்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் CBSE பாடங்களில் ஒவ்வொரு விஷயமும் ஆழமாக, அதாவது ஒரு பாடத்தினை பற்றி படிப்போமேயானால் அதை பற்றிய ஆழமான மற்ற விஷயங்களும் இருக்கும். இவ்வாறு இதன் பாடப்புத்தகங்கள் ஆண்டுக்காண்டு புதிய மேம்பாடுகளையும் செய்வார்கள். தங்கள் பிள்ளை படிக்கும் படிப்பை ஆழமாகவும் அந்தந்த வருடத்துடைய புதுப்பித்தலோடு தங்கள் பிள்ளை படிக்கும் படிப்பை ஆழமாகவும் அந்தந்த வருடத்திய புதுப்பித்தலோடு இருக்கும் பாடப்பிரிவால் அறிவுசார் பிள்ளைகளாக வளர்வார்கள் என்கிற நம்பிக்கையிலேயே பெற்றோர்கள் அதிக கட்டணமாக இருந்தாலும் CBSE பாடப்பிரிவையே அதிகம் தேர்ந்தெடுக்கின்றனர்.